சிறப்பான தரமான சம்பவங்கள் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. வணக்கம், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது திஸ் லைஃப் டிக்கெட் பாட்காஸ்ட். நான் உங்க வேபி. 2023, யூ ஸ்டார்டிங் அ நியூ சாப்டர் இன் யோர் லைஃப். இப்படி தாங்க உன்னோட லைஃப்ல இது ஒரு புது பிகினிங், புது சாப்டர், வாழ்க்கையோட அடுத்த பக்கங்களை திருப்புற அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ நம்ம ஒவ்வொருத்தவங்க லைஃபையும் ஒரு புத்தகமா பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர், முதல் முதலா ரொம்ப அழகா இந்த உலகத்தை நீங்க சுவாசிச்ச நாள். அந்த நாள்ல இருந்து தொடங்கி நிறைய புது புது அனுபவங்களை அடுத்து வர சாப்டர்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் ஒரு நாள் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ கடைசி சாப்டர்ல நிற்போம். நிறைய உறவுகளோடையும் உணர்வுகளோடையும் அந்த சாப்டரை முடிப்போம். முதலுக்கும் கடைசி சாப்டருக்கும் நடுவில் இருக்கிற ஒவ்வொரு சாப்டரையும் சிலர் எப்படி தெரியுமா ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க? ஒன்று, எவ்ரி டே இஸ் எ நியூ டே, இட்ஸ் எ நியூ சாப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு, ஏதோ ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம லைஃப்பில் நடக்கும்போது, நீங்கள் சின்ன வயசில் ஸ்கூல் சேர்ந்தப்போ அந்த என்டையர் ஸ்கூல் டைமை ஒரு சாப்டராக பார்த்துருப்போம். அப்புறம் என்டையர் காலேஜ் டேஸ், ஒர்க் அப்போது ஒவ்வொரு கம்பெனி மாறும்போது. அப்புறம் புதுச கல்யாணமானவங்க கிட்ட சில பேர் சொல்லுவாங்க, உன்னோட லைஃப்ல இது ஒரு புது சாப்டர்னு. அப்புறம் குழந்தைங்க வந்ததுக்கப்புறம் இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். மூணு, நம்ம ஒரு மைண்ட் செட்லேருந்து இன்னொரு மைண்ட் செட்டுக்கு மாறும்போது நமக்கே தோணுங்க, போன மாதம் தானே அடி வாங்கினேன், அது போன மாதம், இது இந்த மாதம் அப்படின்ற மாதிரி இவ்வளோ நாள் இப்படி இருந்தாச்சு, இனிமேல் இப்படி வேண்டாம், நம்ம மூவ் ஆன் ஆகலாம். இவ்வளோ நாள் யார் என்ன சொன்னாலும் டக்குன்னு கண்ணில் தண்ணீர் வந்துடும், ரொம்ப சென்சிட்டிவாக இருந்த நம்ம இனிமேல் அப்படி இருக்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக மாறலாம் அப்படின்னு நிறைய விதத்தில் நமக்குள்ளேயே நம்ம க்ரோத்துக்கு நம்ம எடுக்கும் டெசிஷன்ஸ், அதனால் வர சேஞ்சஸ், அந்த மைண்ட் செட்டில் வர சேஞ்சஸ், அதை ஒரு சாப்டராக பார்ப்போம். நார்மலாக ஒரு புக் படிக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் போர் அடித்தா கூட சில லைன்ஸை ஸ்கிப் பண்ணுவோம், ஆர் ஒன்று ரெண்டு சாப்டர்ஸ் கூட ஸ்கிப் பண்ணுவோம். ஆனால் லைஃப்பில் அப்படி கிடையாதுன்னு உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? யோசிச்சு பாருங்களேன், லைஃப்பில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற எல்லா சாப்டர்ஸையும் ஒரு வார்த்தை விடாமல் எல்லா லைன்ஸையும் வாசிக்கணும். மீட் பண்ணணும்னு இருக்கும் மனிதர்களை மீட் பண்ணியே ஆகணும். சில டைம் ரைட் பர்சன் அது ராங் டைமாக இருக்கலாம், அல்லது நம்மளை தூக்கிவிடும் தோல் கொடுக்கும் ரைட் பர்சன் அது ரைட் டைமாக கூட இருக்கலாம். சில சாப்டர்ஸ் வாரங்கள் இல்லை மாதக்கணக்கில் அழுகையை கொடுக்கும். சில சாப்டர்ஸ் நீங்கள் படிக்கும்போது இந்த மூமெண்ட் ஆர் இந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப் இந்த சாப்டர் இது முடியவே கூடாது அப்படின்னு தோண வைக்கும். சில சாப்டர்ஸில் நமக்கு பிடிச்ச எண்டிங் கிடைக்கும். சிலது பாதியிலேயே ஒரு முடிவே இல்லாமல் போயிருக்கும். சில எண்டிங்கெல்லாம் அப்படியே வெறுத்துடுவோம். அதுலேயும் சிலது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, காலேஜில் அரியர் வைக்கிற மாதிரி, என்ட்ரன்ஸ் எக்ஸாமை திரும்ப திரும்ப எழுதுகிற மாதிரி, அப்புறம் ஜாபுக்கு ஒவ்வொரு கம்பெனிகளை ஏறி இறங்குற மாதிரி, ஒரு பர்சன் கூட இருந்து அது நம்மளுக்கு செட் ஆகாமல் அப்புறம் இன்னொரு பர்சன் அப்புறம் இன்னொரு பர்சன்னு நமக்கு கரெக்டான ஒரு விஷயம் அமையிற வரைக்கும். சில சாப்டர்ஸ் எப்படி இருக்கும்னா, சாப்டர் 12A, 12B, 12C, 12D போயிட்டே இருக்கும். எல்லாத்தையும் வாசிக்கணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும். லைஃப்ன்ற புத்தகத்தில் எந்த ஒரு சாப்டரையும் நீங்கள் ஸ்கிப்பே பண்ண முடியாது அப்படின்னு யாராவது சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? நான் கொஞ்சம் ஒத்துக்க மாட்டேங்க. எனக்கு இனிமேல் லைஃபே கிடையாது, அவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க என்ன நினைப்பாங்களோ, நான் இங்கேயே இருந்துடுறேன், இது கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்மளில் சிலர் ஒரே சாப்டரை இழுத்து பிடிச்சி உட்காந்துட்ருப்போம். அது நம்ம ஃபேஸ் பண்ணுற அப்யூஸாக இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் கொடுக்குற விஷயங்களாக இருக்கலாம். அப்போது நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற மாதிரி அந்த சாப்டர்ஸை ஸ்கிப் பண்ணலாம். எப்படி தெரியுமா? வி ஹாவ் டு டர்ன் பேஜஸ். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டை செட் பண்ணி க்ளோஸ் அண்ட் லெட் கோ தி சாப்டர் ஆஃப் ஹர்ட். சம்டைம்ஸ் நம்ம புக்கில் அடுத்தடுத்த பக்கங்களை திருப்பும்போது தாங்க தெரியும் லைஃப் நமக்கு இன்னும் என்ன நல்ல நல்ல விஷயங்களை வச்சுருக்குன்னு, எந்த நல்ல மனிதர்களை மீட் பண்ண வச்சுருக்குன்னு, நம்ம க்ரோத்துக்கு வேண்டிய எக்ஸ்பீரியன்ஸை எந்த எதிர்பார்க்காத இடத்துல வச்சுருக்குன்னு நம்ம பேஜஸை டேர்ன் பண்ணால் தான் தெரியும். ஸோ இந்த புது வருஷத்தில் நிறையா அழகழகான சாப்டர்ஸ் இருக்கு நான் விஷ் பண்ணுறேன். கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கும் சாப்டர்ஸ்லேருந்து அடுத்த பக்கங்களுக்கு போங்க, மூவ் ஆன் ஆகுங்கன்னு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கும் எனக்கும் விஷ் யூ அ வெரி ஹாப்பி நியூ இயர் 2023. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.